விஷன் கேர் நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். ஸ்லீம் கேண்டர் 2023 விருது விழாவில் சூரியன் எஃப் எம் உள்ளிட்ட எமது நிறுவனத்திற்கு 5 விருதுகள் கிடைக்க பெற்றுள்ளன. இதன்படி சூரியன் எஃப் எம், ஹீரோ எஃப் எம், ஷா எஃப் எம் மற்றும் ஹீரோ தொலைக்காட்சி என்பன விருதை வென்றன. ஸ்லீம் கேண்டர் 2023 விருது கொழும்பில் நேற்று இடம்பெற்றது. இதன்படி ஆண்டின் மக்களின் தமிழ் வானொலிக்கான விருதை சூரியன் வானொலி முதல் தடவையாக வென்றது. And we have the nominees for Sooriyan People's Tamil Radio Station. Ladies and gentlemen, the winner is Sooriyan FM. அதே நேரம் ஆண்டின் மக்களின் செய்தி வழங்குனருக்கான விருதை ஹீரோ தொலைக்காட்சி வென்றது. அத்துடன் ஆண்டின் மக்களின் வானொலிக்கான விருதை எமது சகோதர வானொலியான ஹீரோ எஃப் எம் வென்றது. அதே நேரம் ஆண்டின் அதிக இளையோர் விரும்பும் வானொலிக்கான மக்கள் விருதை எமது மற்றொரு சகோதர வானொலியான ஷா எஃப் எம் வென்றது. இதேவேளை ஆண்டின் சிறந்த வானொலி நிகழ்ச்சிக்கான விருதை ஹீரோ எஃப் எம் இன் பிரேக் பெஸ்ட் டிரைவ் அரா என் பெஸ்பரா நிகழ்ச்சி வென்றது. தற்போது சிறுவர்களுக்கிடையே கண் சார்ந்த நோயொன்று பரவி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பெற்றோர் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என சுகாதார தரப்பினர் அறிவுறுத்தியுள்ளனர். கண் சிவப்பாகுதல், கண்ணில் இருந்து நீர் வெளியேறுதல், கண் அரிப்பு மற்றும் இருமலுடன் தடிமன் போன்ற நோய் அறிகுறிகள் காணப்படுவதாக கொழும்பு சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் விஷேட வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த நோய் அறிகுறிகள் தென்படுமாயின் சிறுவர்களை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் எனவும் அவ்வாறானவர்களை வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லுமாறும் அவர் பெற்றோர்களிடம் கோரியுள்ளார். தெற்கில் சிங்கள பௌத்த மயமாக்கலுக்கு எதிரான போராட்டத்தை செய்து காட்டினால் இணைந்து போராட முடியும் என அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் இணைப்பாளர் வசந்த முதலிகேவிற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பட மாணவர் ஒன்றிய உபத்தலைவர் இரா தர்ஷன் தெரிவித்துள்ளார். வடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய சம்பவத்தை கண்டித்து நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பின்னரே அவர் இந்த நிபந்தனையை குறிப்பிட்டுள்ளார். தம்மால் கோரிக்கைகள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை என வசந்த முதலிகே ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்த போதிலும் தங்களது தரப்பிலிருந்து அவரிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பட மாணவர் ஒன்றிய உபத்தலைவர் இரா தர்ஷன் தெரிவித்துள்ளார். வசந்த முதலிகையிடம் திட்டமிட்ட பௌத்த மயமாக்கல் உட்பட 10 கோரிக்கைகளை உள்ளடக்கிய தகவல் அனுப்பப்பட்டது. எனினும் ஊடக சந்திப்பொன்றில் நாம் கோரிக்கைகள் எதனையும் முன்வைக்கவில்லை என்று வசந்த முதலிகை கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் தங்களது கோரிக்கைகளுக்காக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் இணைப்பாளர் வசந்த முதலிகை இணைந்து வரப்போவதில்லை என்பதை அவரது பதில் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட மாணவர் ஒன்றிய உபத்தலைவர் இரா தர்ஷன் தெரிவித்துள்ளார். இதேவேளை வடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் சேதமாக்கப்பட்ட சம்பவத்திற்கு அரசாங்கத்தின் பின்னணி இருப்பது தெளிவானது என்று யாழ்ப்பாண மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் வி மணிவண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த செயற்பாட்டின் மூலம் முற்றும் முழுதாக மத பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி அதனூடாக சிலர் அரசியல் லாபத்தை அடைய எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சகலரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் யாழ்ப்பாண மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் வி மணிவண்ணன் வலியுறுத்தியுள்ளார். பொருளாதார நெருக்கடியால் தமிழகம் சென்ற 225 ஈழத் தமிழர்கள் மண்டபம் முகாமில் தங்க வைக்கப்பட்டு ஓராண்டாகியும் அவர்கள் இன்னும் ஏதிலிகளாக பதிவு செய்யப்படவில்லை. இலங்கையில் உள்நாட்டு போர் தொடங்கியதில் இருந்து ஏதிலிகளாக வரத் தொடங்கிய ஈழத் தமிழர்கள் தமிழகத்தின் 9 மாவட்டங்களில் உள்ள 108 மறுவாழ்வு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக செய்தித்தாள் ஒன்று தெரிவித்துள்ளது. இதன்படி 19,316 குடும்பங்களைச் சேர்ந்த 58,492 பேர் இந்த முகாம்களில் தங்கியுள்ளனர்.
இந்த முகாம்களின் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1,500 ரூபாயும் 12 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு 1,000 ரூபாயும் 12 வயதிற்கு உட்பட்டோருக்கு 500 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படுகின்றது. இதனை தவிர வருடாந்த கல்வி உதவி, வீடு, மின்சாரம் உட்பட குடும்பத்திற்கு மாதாந்தம் 20 கிலோ இலவச அரிசி, மானிய விலையில் அத்தியாவசிய பொருட்கள் நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படுகின்றன. அவர்கள் வெளியே கூலி வேலைக்கு சென்றுவிட்டு மாலையில் முகாம்களுக்கு திரும்பவும் அனுமதிக்கப்படுகின்றனர். ஆனால் 2012 பிறகு ஏதிலிகளாக வருவோரை காவல்துறையினர் கைது செய்து புழல் சிறையில் தடுத்து வைத்தனர். இந்த நிலையில் இலங்கையின் பொருளாதார நெருக்கடியால் கடந்த ஆண்டு மார்ச் 23 முதல் தனுஷ்கோடிக்கு சென்ற 225 ஈழத் தமிழர்கள் கைது செய்யப்படாமல் மனிதாபிமான அடிப்படையில் மண்டபம் முகாமில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு அரசால் எதிரிகளுக்கு வழங்கப்படக்கூடிய உதவித்தொகை எதுவும் வழங்கப்படுவதில்லை. அத்துடன் தற்போது எதிரிகளாக வந்துள்ள ஈழத் தமிழர்களை எப்படி கருதலாம் என தமிழக அரசு மத்திய அரசிடம் கருத்து கேட்டு கடந்த ஓராண்டாக காத்திருக்கின்றது. இந்த நிலையில் தற்போது இந்தியாவுக்கு வரும் ஈழத் தமிழர்களை எதிரிகளாக பதிவு செய்து ஏற்கனவே தமிழக முகாம்களில் வசிப்போருக்கு வழங்கப்படும் சலுகைகளை வழங்க முடியும். இதற்கு தமிழக அரசு உடனடியாக பிரதமரையும் மத்திய அரசையும் வலியுறுத்த வேண்டும் என்பதே மண்டப முகாமில் வசித்து வரும் ஈழத் தமிழர்களின் கோரிக்கையாக உள்ளது என்று தமிழக செய்தித்தாள் ஒன்று தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் விலை குறைப்பு பிரதிபலனை மக்களுக்கு வழங்காது தொடர்ந்தும் அதிகரித்த விலையில் பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களை தேடி விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நுகர்வோர் விவகார அதிகார சபை இதனை தெரிவித்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி வலுப்பெற்றுள்ள நிலையில் அதிகரிக்கப்பட்ட பல பொருட்களின் விலைகள் தற்போது குறைவடைந்துள்ளன. எனினும் பெரும்பாலான வர்த்தக நிலையங்களின் உரிமையாளர்களால் அதிகரித்த விலைக்கே பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் பொதுமக்கள் முறையிட்டுள்ளனர். இதனையடுத்து அவ்வாறான வர்த்தக நிலைய உரிமையாளர்களை தேடி சுற்றிவளைப்புகள் முன்னெடுக்கப்படுவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் சட்டத்தரணி சாந்த நிரியல்ல தெரிவித்துள்ளார். கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தலத்தில் புத்தர் சிலைகள் அமைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என யாழ்ப்பாண மறைமாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜபரட்னம் கோரியுள்ளார். இது தொடர்பாக அவர் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபருக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே இந்த கோரிக்கையினை விடுத்துள்ளார். புனித அந்தோனியார் திருத்தலம் அமைந்துள்ள கச்சதீவில் புத்தர் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அரச மரங்கள் நாட்டப்பட்டுள்ளதாகவும் நம்பகரமான செய்திகள் எமக்கு கிடைத்துள்ளன. எனவே இது தொடர்பில் ஆராய்ந்து தாங்கள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இந்திய பக்தர்களும் இலங்கை பக்தர்களும் சமத்துவமாக ஒன்று கூடி வழிபட்டுச் செல்கின்ற கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தலத்தின் தனித்துவத்திற்கு அங்கு அமைக்கப்பட்டுள்ள புத்த பெருமானின் சிலைகள் மற்றும் நாட்டப்பட்டுள்ள அரச மரங்கள் என்பன பாதிப்பை ஏற்படுத்தும். இது இரண்டு நாட்டு நட்புக்கும் பங்கம் ஏற்படவும் வழிவகுக்கும். எனவே கச்சதீவில் புனித அந்தோனியார் திருத்தலத்தை தவிர வேறெந்த அடையாளங்களோ கட்டமைப்புகளோ அமையக்கூடாது. பாரம்பரியம் மீறப்படும் இப்படியான செயற்பாடுகள் எதிர்காலத்தில் பல சிக்கல்களை உருவாக்கும் என யாழ்ப்பாண மாவட்ட மறைமாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜபரட்னம் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். எவ்வாறாயினும் கச்சதீவு பகுதியில் புனித அந்தோனியார் தேவாலயம் தவிர வேறு எந்த மத வழிபாட்டு தலமும் இல்லை என இலங்கை கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். கச்சதீவில் வேறு எந்த விகாரை அல்லது மத நினைவு சின்னத்தை நிர்மாணிக்கும் எண்ணம் கடற்படைக்கு இல்லை என்று கடற்படையினர் வலியுறுத்தியுள்ளனர். கச்சதீவில் ஏனைய மத வழிபாட்டு தலங்களை நிர்மாணித்துள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை அடுத்து கடற்படையினர் இந்த மறுப்பை வெளியிட்டுள்ளனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்.